ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்லேயே இன்றைக்கி எப்படி கூல் காஃபி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட உடனே கொண்டே வந்துடும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் எந்த பிராண்டாக இருந்தாலும் 2 ஸ்பூன் காஃபி பவுடரு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும், கசப்பு இல்லாமல். நல்லா இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது ஃபைன் பவுடராக ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு 4 ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் 1 நிமிஷம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு ஸ்டிக்கு வச்சு நம்ம 1/2 மணி நேரம் கையாலேயே நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமியான ஒரு ஸ்டெச்சர் கிடச்சிடும். இப்போ நம்ம கிளாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கிளாஸை சுற்றிடும், சாக்லேட் சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக கரெக்டாக இருக்கும். இது கூடவே 2 ஐஸ்கியூப் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூலிங்கான பால் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது மேலவே கொஞ்சம் பூஸ்ட்டு தூவி விட்டுக்கோங்க. பூஸ்ட்டு இல்லைனாக்கா காஃபி பவுடர் கூட தூவி விட்டுக்கலாம். நல்ல சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கூல் காஃபி ரொம்ப சுலபமாக ஈஸியான முறையில் நமக்கு ரெடி பண்ணிட்டோம். பிகினர்ஸ் இருந்தால் கூட இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக இதை ரெடி பண்ணிடலாம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.